அன்னைக்கு ஒரு நாள் கேரளா ஆலப்புழா ஆத்தங்கரையில் நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு தண்ணியில ஒரு மேட்டரை பார்த்தேன். அட இவ்வளவு பெரிய போட்டு தண்ணியில வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க துண்டை எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். நிறுத்து நிறுத்து வண்டியை நிறுத்து, பெரிய பிரச்சனை ஆயிரும், அண்ணன் யாரும் தெரியுமா அப்படின்னா போட்டை கரெக்டா நம்ம போயிட்டு எடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. பா எதா தண்ணி இருக்கு போட்டு, இந்த சீசன்ல நான் போட் எல்லாம் பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்கலாம்னு உள்ள ஏறி போனா அங்க மைட்ரிப் ஹவுஸ் போட்னு போர்டு வச்சிருந்தாங்க. திறந்துகிட்டு உள்ள போனா ரெண்டு பேர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ நான் வருவேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். நடந்து வந்ததுக்கு அந்த லைம் ஜூஸ் செம்மையா இருந்துச்சு. சரி போட்டை சுத்தி பாப்போமே, ஃபுல்லா சுத்தி பார்த்தா பாக்கிறதுக்கு தான் வெளியில போட்டு மாதிரி இருக்கு, உள்ள பாருங்களா பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு. அட ஏசி சோபா செட் வாஷ் மெஷின் டிவி ஃபேன் சொல்லிட்டு ஏதோ வீட்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ஜன்னலை திறந்து எட்டி பார்த்தா தான் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது. ஆமா தண்ணிக்கு நடுவுல மதந்துட்டு இருக்கோம். அங்க பாருங்க ஒரு போட் இருக்கா, அதுல யார் வராங்கன்னே தெரியல, அவங்களுக்கும் கை கட்டி விட்டாச்சு. போட்டோட ஃப்ரண்ட்ல போய் நின்று இந்த டைட்டானிக் போஸ்ட் மாதிரி கொண்டாந்து நிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கையை வச்சுட்டு நின்ன. போட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் இருப்பா, மேலே ஏறி போய் பார்த்தா வியூ வேற லெவல்ல இருக்கு. யாரெல்லாம் போட் ஹவுஸ்ல டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.